ధీంత ధీర ధీరణ ధీరణ ధీంత నగరణి ధీరణ ధీరణ. வணக்கம் நேயர்களே, இப்போ முருங்கைக்கீரை சூப் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ங்கிறத இப்போ சொல்கிறேன். பாசிப்பருப்பு வந்து 2 ஸ்பூனு, ஜீரகம், மஞ்சத்தூள், தக்காளி 1 தக்காளி, காரத்துக்கு வந்து மிளகுத்தூள், மிளகாய் வேண்டான்ட்டு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை தண்ணியில் அலசிட்டு வச்சுருக்கேன் 2 கைப்பிடி அளவு. இது எல்லாத்தையும் இப்போ குக்கரை வச்சு இது எல்லாமே செய்ய போகிறேன். அடுப்பு பற்ற வச்சுருக்கேன், இப்போ குக்கரை வைக்கிறேன். குக்கரை வச்சு 1/2 சொம்பு தண்ணி, 1/2 ஊற்றிட்டு மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, ஜீரகம், பாசிப்பருப்பு, மிளகுத்தூள் காரத்துக்கு, சின்ன வெங்காயம், இந்த முருங்கைக்கீரை அலசி வச்சுருக்கதை எடுத்து போடுறோம். தக்காளி 1 தக்காளி, இது தாளிக்கும் போது உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டுறேன். முருங்கைக்கீரை சூப்பு 7 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு தாளிக்க போகிறோம். கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சுட்டு உப்பு லைட்டாக போட்டு கொதி வந்த உடனே இறக்கிடணும். தட்டி காய வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளி, இந்த சூப்பை அதில் ஊற்றுறோம். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். முருங்கைக்கீரை சூப்பு தாளிச்சாச்சு. இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது, அயன் சத்து உள்ளது, சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. காலையில் 11 மணிக்கு டிஃபனுக்கு அப்புறம் இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், அயன் சத்து அதிகம் உள்ளது. இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.